ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 2019 முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் மட்டும்தான் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து குரூப் 2 இல்லைனா குரூப் 2A வந்து இப்போ ரீசெண்டாக வரப்போகுது. ஸோ இப்போ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா TNPSCயில் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, லாஸ்ட் 6 மந்த் கரண்ட் அஃபேர்லாம் அதிகமாக கேட்குறது இல்லை, மேக்ஸிமம் 1 இயர் கரண்ட் அஃபேர் படித்து வச்சுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சேஃபர் சைடு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் வந்து ஜனவரி பிப்ரவரின்னு சொல்லி ஒவ்வொரு மாதத்துக்கும் முக்கிய நடப்பு நிகழ்வுகள் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னு சொல்லிட்டு நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் பார்க்கலாம், சரிங்களா? இது நீங்கள் ஜஸ்ட் வந்து கேட்டிங்கனாலே போதும், ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ரீகால் மாதிரி இருக்கும், சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு டாக்டர் MGR மருத்துவ பல்கலைக்கழகத்தின் புதிய துணைவேந்தராக பொறுப்பேற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுதா சேஷையன் வந்து டாக்டர் MGR மருத்துவ பல்கலைக்கழகத்தின் புதிய துணைவேந்தராக பதவியேற்றிருக்காங்க. அதே மாதிரி மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் புதிய துணைவேந்தராக யார் பதவியேற்றாங்கன்னா MKRISHNAN, சரிங்களா? MKRISHNAN தான் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துக்கு. அடுத்தது, இனி உள்ளேன் ஐயா அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஜெய்ஹிந்த் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஸ்கூலில் வந்து திட்டம் கொண்டு வந்த மாநிலம் எதுன்னு பார்த்திங்கன்னா குஜராத் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அங்கே உள்ள பள்ளிக்கூடங்களில் அட்டனன்ஸ் சொல்லும் போது இனி உள்ளேன் ஐயா அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஜெய்ஹிந்த்னு சொல்லணும்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், அலகாபாத்துங்கிற பேரை வந்து பிரயாக்ராஜ் அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க. அலகாபாத் பேரை பிரயாக்ராஜ்னு மாற்றிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா INS விராட்டுங்கிறது ஒரு போர்க்கப்பல். இந்த போர்க்கப்பலை வந்து அருங்காட்சியகம் இல்லைனா உணவகமாக மாற்றணும்னு சொல்லி எந்த மாநில அரசு கோரிக்கை வச்சாங்கன்னு பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா மாநில அரசு தான் கோரிக்கை வச்சாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேச மாநிலம் என்ன பண்ணாங்கன்னா ஆன்மீகத்துறைக்குன்னு ஒரு தனித்துறையை கொண்டு வந்தாங்க. அதுக்கு பேர் என்னென்னு பார்த்திங்கன்னா ஆத்யமிக் விபாக். அடுத்தது, உலகிலேயே முதல் புத்தாண்டை வரவேற்ற நாடு எதுன்னு கேட்டாங்கன்னா நியூசிலாந்து, சரிங்களா? நியூசிலாந்து தான் முதல் புத்தாண்டை வரவேற்ற நாடு. அதாவது 2019 ஜனவரி 1 வந்து எங்கே ஃபஸ்ட்டு வந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா நியூசிலாந்தில் வந்துச்சு. அடுத்தது, உச்வாலா சானிட்டரி நாப்கின் திட்டம் எங்கே தொடங்கினாங்கன்னா ஒடிசாவில் புவனேஸ்வரில். நம்ம முன்னாள் பெட்ரோலியத்துறை அமைச்சராக இருந்த தர்மேந்திர பிரதான் அவங்க தான் தொடங்கி வச்சாங்க, எங்கே? ஒடிசா புவனேஸ்வரில், சரிங்களா? இந்தியாவின் புதிய தலைமை தகவல் ஆணையர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சுதிர் பார்கவா. இப்போ ரீசெண்டாக தான் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா தலைமை தகவல் ஆணையர் நியமித்தாங்க, RRajagopal. அவர் நவம்பர் 21 பதவியேற்றாங்க, சரிங்களா? அதாவது நீங்கள் எதுவுமே படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடாக ஏதாவது இருந்துச்சுன்னா உங்கள் மைண்டில் ரீகால் பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் மனசில் வந்து பதியும், சரிங்களா? அடுத்தது, ரயில்வே வாரியத்தின் தலைவர் யாருன்னு பார்த்திங்கன்னா VK யாதவ், அதாவது வினோத்குமார் யாதவ். முதலாவது கேலோ இந்தியா போட்டிகள் எங்கே நடைபெற்றுச்சுன்னா புதுடெல்லி. ரெண்டாவது போட்டி வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவில் இருக்க புனேயில் நடைபெற்றுச்சு, சரிங்களா? மூன்றாவது ஸ்கார்பியன் வகை நீர்மூழ்கி கப்பல் எதுன்னு பார்த்திங்கன்னா INS கரஞ்ச். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 1, 2 முதல் மற்றும் ரெண்டாவது நீர்மூழ்கி கப்பல் வந்து நாட்டுக்கு அர்ப்பணிச்சிருப்பாங்க. அது என்னென்ன கப்பல்னு பார்த்திங்கன்னா, முதலாவது நீர்மூழ்கி கப்பல் 2017 டிசம்பர் 14 கல்வாரி அப்படிங்கிற கப்பலை வந்து நாட்டுக்கு அர்ப்பணித்தாங்க. அப்புறம் வந்து ரெண்டாவது கப்பல் வந்து INS காந்தேரி. ஃபஸ்ட்டு வந்து கல்வாரி, ரெண்டாவது வந்து INS காந்தேரி. இது வந்து ஜனவரி 2018 நாட்டுக்கு அர்ப்பணித்தாங்க. மூன்றாவது கப்பல் தான் INS கரஞ்ச், சரிங்களா? மூணுமே காக்கான்னு தான் வருது, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, கல்வாரி, காந்தேரி, கரஞ்ச். அது மாதிரி 2017, 2018, 2019 எல்லாமே அடுத்தடுத்த வருஷம்தான். பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தமிழ்நாடு எப்போ தடை கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 1, 2019 கொண்டு வந்தாங்க. அடுத்து, இந்த 2019 புத்தாண்டு தினத்தப்போ அதிக குழந்தைகள் பிறந்த நாடுகள் பட்டியலில் முதலிடம் பிடித்த நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா தாங்க, சரிங்களா? இந்தியா தான் ஃபஸ்ட் இடம். ரெண்டாவது இடம் வந்து சீனா, மூணாவது இடம் நைஜீரியா, சரிங்களா? அடுத்தது, நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு வந்து இதுவரைக்கும் எத்தனை பேருக்கு வழங்கியிருக்காங்கன்னு 123 கோடி இந்தியர்களுக்கு ஆதார் கார்டு வழங்கப்பட்டிருக்கு, சரிங்களா? அடுத்தது, அனைத்து வயது பெண்களையும் அனுமதிக்க கோரி 620 கிலோமீட்டர் நீள மகளிர் சுவர் போராட்டம் எங்கே நடத்துனாங்கன்னா கேரளாவில் நடத்துனாங்க. எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா அந்த சபரிமலை கோயிலில் எல்லா வயது பெண்களும் போய் வழிபடணும், அதை வந்து கேரளா கவர்மெண்ட் அண்ட் இந்தியா கவர்மெண்ட் வந்து அனுமதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 620 கிலோமீட்டர் நீள மகளிர் சுவர் போராட்டம் கேரளாவில் நடைபெற்றுச்சு. அடுத்தது, டெண்டுல்கரின் சிறு வயது பயிற்சியாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரமாகாந்த் அச்ரேகர். இவர் வந்து மும்பையில் வந்து ரீசெண்டாக காலமாயிட்டாங்க. அடுத்தது, யுனெஸ்கோ அமைப்பிலேருந்து வெளியேறிய நாடுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தான் யுனெஸ்கோ அமைப்பிலேருந்து வெளியேறியிருக்காங்க. அடுத்த, DRDO டே, அதாவது பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம், அதோட டே வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 1. ஏன்னா அந்த DRDO வந்து 1958 ஜனவரி 1 தான் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க.
இதோட தலைவர் இப்போ யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜி சதீஷ் ரெட்டி. ஜி சதீஷ் ரெட்டி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அல்டிமா தூளே. அல்டிமா தூளேங்கிற அதுக்கு அதுகளை சென்ற நியூ ஹொரைசான், நியூ ஹொரைசான்ங்கிற விண்கலம் வந்து எந்த நாட்டுக்கு சொந்தமானதுன்னா அமெரிக்கா, அதாவது நாசாவோட ஒரு விண்கலம் தான் நியூ ஹொரைசான். இது வந்து அல்டிமா தூளே அப்படிங்கிற ஒரு பகுதி பக்கத்தில் சென்றிருக்கு, சரிங்களா. அடுத்தது 29வது தென்னிந்திய ஞானவியல் 2 நாள் மாநாடு வந்து எங்கே நடைபெற்றுச்சுன்னா சென்னையில். சென்னையில் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வேல்ஸ் பல்கலைக்கழகம், வேல்ஸ் யூனிவர்சிட்டியில் தான் நடந்திருக்கு. இந்த விழாவில் வந்து பார்த்திங்கன்னா வாழ்நாள் சாதனையாளர் விருது ரா கிருஷ்ணமூர்த்திக்கு கொடுத்துருக்காங்க. வாழ்நாள் சாதனையாளர் விருது யாருக்கு கொடுத்தாங்கன்னா ரா கிருஷ்ணமூர்த்திக்கு. இந்த தென்னிந்திய ஞானவியல் மாநாடு வந்து 29வது மாநாடு சென்னை வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் நடந்திருக்கு. அடுத்தது தேசிய சர்க்கரை நிறுவனம். தேசிய சர்க்கரை நிறுவனம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர், உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் இருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாபுக் புயல். பாபுக் புயல் வந்து எங்கே உருவாச்சுன்னா தென்சீன கடல், தென்சீன கடலில் வந்து பாபுக் புயல் உருவாச்சு. இது வந்து அந்தமான் தீவு வந்து கடந்திருக்கும். இந்த புயலுக்கு பெயர் வைத்த நாடு எதுன்னு கேட்டாங்கன்னா லாவோஸ். அதாவது பாபுக் புயல் வந்து தென்சீன கடலில் உருவாச்சு, பாபுக் புயலுக்கு பேர் வச்ச நாடு எது லாவோஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரிமைனிங் வந்து நாளைக்கு நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்படட்டும். ஓகே, தேங்க்யூ.